பிரஸ்கிரிக் தோட்டத்தில் கொழுந்து மடுவத்தில் இன்று காலை கூடிய தோட்ட தொழிலாளர்கள் கவனிப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது 300 வரையிலான தொழிலாளர்கள் இணைந்து தங்கள் சம்பள அதிகரிப்புக்கு குரல் கொடுத்தனர். தாம் 1000 ரூபாவை அடிப்படை சம்பளமாக கோருகின்ற நிலையில் 15% சம்பள உயர்வை தருமாறு முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளமை குறித்து போராட்டக்காரர்கள் விமர்சனம் வெளியிட்டனர். இதேவேளை கிறிஸ்லம்பாம், அந்தோணிமலை, வொலிங்டன் ஆகிய தோட்ட தொழிலாளர்கள் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐநூறுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்லம்பாம் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாட்டில் யாசகர்கள் கூட தினமும் 1000க்கு அதிகமாக சம்பாதிக்கும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏன் 1000 ரூபாவை வழங்க முடியாது என்றும் கேள்வி எழுப்பினர். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறான். ஆனால் நாங்கள் பிச்சைக்காரனை விட கேவலமான நிலைமையில் இந்த சம்பளத்துக்காக போராடி இப்படி தோட்டம் தோட்டமாக போராடி வீதியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். இது பயணம் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து இந்த முறை எப்படியாவது இந்த சம்பளத்தை எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.